உச்சரணம். இன்றைக்கி நம்ம 5வது நாளுக்கு வரப்போகிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியத்துவம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை சொல்லிக் கொடுத்த குரு எங்களுக்கெல்லாம் வயசானவர், அவர் இப்போ இருக்கார என்னென்னு தெரியலை. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், நீங்கள் இதை வந்து ஒரு 5 வந்துருச்சு உடனே டெய்லி 5 சேர்த்து வச்சுருவோம் செய்யக்கூடாது. கணக்கில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கணக்குனா நம்ம வந்து எவ்வளோ சாப்பிட முடியுமோ அதாங்க சாப்பிட முடியும் இல்லையா. அது மட்டும் இல்லை, வாயினா வாயால் தானே சாப்பிட முடியும் இல்லையா. அந்த மாதிரி கண்டிஷன்ஸாகதே இந்த பாடி அஸ் வெல் அஸ் இந்த மைண்ட், புரிஞ்சுதா. நம்ம எல்லோரும் என்ன பண்ணணும்னா கட்டாயமாக டெய்லி ஒன்று ஒன்று தான். இது ஊடையில் உங்களுக்கு விட்டு போச்சுன்னா திரும்ப 1வது நாள்லேருந்து ஆரம்பிக்கணும். ஒரே நாள் ஒரு பர்டிகுலர் டைமில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை. அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், 5வது நாள். இந்த பூமியும் பிரபஞ்சமும் என் அன்பால் நிறைக்கப்பட்டுள்ளது. எனக்கு தேவையான அனைத்தும் பிரபஞ்சம் வழங்க தொடங்கியுள்ளது. இந்த பிரபஞ்சம் சக்தியே மையமானது. இந்த பிரபஞ்சமே நான், நானே சக்தி, சக்தியே நான். இது 5வது நாள் பாடம். இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2-3 நாளைக்கு ஒருக்கா ரொம்ப பவராக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உப்பு தண்ணியில் குளிச்சுட்டு கூட நீங்கள் இதை செய்யலாம். நீங்கள் எப்போவுமே இதை செய்யலாம் ஈவினிங். ஆனால் 1 நாளைக்கு 1 தடவை சொன்னாலே போகிறோம், இதை சொல்லிக்கிட்டே இருந்தால் நம்ம பவர் வந்துடுமோ, அந்த மாதிரி எண்ணங்கள் வேண்டாம் கண்ணுங்களா. நீங்கள் 1 தடவை சொன்னாலே போகிறோம், காலையில் 1 தடவை சொல்லுங்கள் அது போகிறோம், இல்லை ஈவினிங்கில் 1 தடவை சொல்லுங்கள், அது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் விஷ், புரிஞ்சுதுங்களா. உங்கள் டைம் ஃபேக்டர்ஸை பொறுத்து. ஆனால் சாயந்தரம் சொல்கிறவங்க சாயந்தரம் மட்டுமே பண்ணுங்கள், காலையில் சொல்கிறவங்க காலையில் மட்டுமே பண்ணுங்கள், சரிதானே. இப்போ திரும்ப நான் இதை சொல்கிறேன், இந்த பூமியும் பிரபஞ்சமும் என அன்பால் நிறைக்கப்பட்டுள்ளது. எனக்கு தேவையான அனைத்தும் பிரபஞ்சம் வழங்க தொடங்கியுள்ளது. இந்த பிரபஞ்சமே நான், நானே சக்தி, சக்தியே நான். குரு சரணம். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்குன்னு அந்த அம்மா வேண்டிக்கிறேன்.